கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்று நம்முடைய தியானத்திற்காக தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:33 வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தனுடைய சாபம் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதே வேளையில் இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் சாபத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுக்கு சாபம், நீதிமானாய் வாழுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். லஞ்சம் வாங்கி குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழுகிற துன்மார்க்கர்களுக்கு சாபம், அதே நேரத்தில் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் என் அன்பு தேவனுடைய பிள்ளை அப்படி வாழுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கூடாரத்திலே, உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா அல்லது சாபம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீதிமானாய் வாழ்வருடைய குடும்பத்தில் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், குடும்பத்திலே நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார், குடும்பத்தில் ஒரு அமைதலை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு நீதிமானாய் வாழுகிற ஒரு குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் காட்சி கொடுக்கும். துன்மார்க்கமாய் வாழுகிறவருடைய குடும்பம் நரகமாய் காட்சி கொடுக்கும். இன்னைக்கு உங்களுடைய வீடு நரகமாய் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய வீடு பரலோகமாய் காட்சி கொடுக்கிறது என்று சொன்னால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதா? துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்திலேயோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொட்டார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் உடைய வீட்டில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கிருபையாய் நேசிக்கிறேங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு ரெண்டு வீடுகளை குறித்து பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய வீடு, நீதிமானுடைய வீடு. துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம், நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீதிமானின் வீடாய் உடைய பிள்ளைகளுடைய வீடு காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசும். ஆண்டவரே, துன்மார்க்கமான செய்கைகளுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.